கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு ஒன்று லூக் டுவெண்ட்டி டூ ஒன் பஸ்கா என்னப்பட்ட புளிப்புள்ளாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று இப்ப இங்க லூக்கா சொல்லும் போது கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில நடந்த நான்காவது பஸ்கா பண்டிகை அவர் ஊழியன் தொடங்குனதுக்கு அப்புறம் ஏன்னா இது நாலாவது பஸ்கா பண்டிகை அந்த பஸ்கா பண்டிகையில அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்க இது அந்த சம் அந்த நாட்கள் சமீபம் ஆயிருச்சு இப்போ பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா என்ன அதாவது பஸ்கா என்பது அவர்கள் யாத்திராக பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு சொன்னார் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த இரவுல கர்த்தர் சொன்னது போல ஆடை அடிச்சு அவங்க ராத்திரியோட ராத்திரியா சுட்டு அந்த ரத்தத்தை எடுத்து இந்த கதவு நிலையில போட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க அப்ப என்ன இந்த ஏஞ்சல் ஆப் டெத் என்று சொல்லக்கூடிய சங்கக்காரன் போகும்போது என்ன பண்ண சங்காரக்காரன் எந்தெந்த வீட்டில எல்லாம் கதவுல வந்து ரத்தம் பூசப்படலையோ அங்க இருந்த தலைச்சன் பிள்ளை தலைச்சன் ஆடு மாடு எல்லாவற்றையும் கொலை செய்யக்கூடிய காரியம் இதுதான் அவங்க பஸ்கா என்று கொண்டாடக்கூடியது லேவியராகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடணும்னு சொல்லக்கூடிய காரியம் பாருங்க நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகையில் ஆவன முதலாவது என்ன சொல்றாரு முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அதாவது நிசான் மாசத்துல பதினாலாம் தேதி சாயந்தரம் பஸ்கா பண்டிகை அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புலி அப்ப பண்டிகையும் இருக்கும் ஏழு நாள் ஒழிப்பில்லாத அப்ப பண்டி அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் இதைத்தான் அங்க சொல்லிக் கொடுத்தாரு இந்த பண்டிகையை தான் அவங்க என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க கொண்டாடி கொண்டிருந்தாங்க இங்க வந்து இந்த பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை இங்க லூகா சொல்றாரு ஆனால் இதே நீங்க வந்து மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வசனத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்லும் போது நடக்கக்கூடிய காரியம் இதை நீங்க மார்க்ல பார்க்கும் போதும் மார்க் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் இரண்டு நாளைக்கு பின்பு புலிப்பில்லாத அப்பஞ்சாப்படுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ஆனால் இங்க லூக்கா மூலம் எழுதும் போது என்ன எழுதுறாரு லூகா பஸ்கா பண்டி பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமயம் ஆயிற்று அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்ங்கிறத நம்ம மார்க்லையும் மத்தையிலையும் வாசிக்கும் போது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனா இங்க லூக்கா எழுதும் போது இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு காரணம் என்ன லூக்கா ஒரே ஆஹ் பயணமா தான் எழுதியிருக்காரு கலிலேயா பகுதியில இருந்து ஒன்பதாவது லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தை கிளம்பி பத்தொன்பதாவது அதிகாரம் எரிசிலையும் வரதா தான் எழுதியிருக்கிறாரு ஒழிய அவர் வரிசை பிரகாரமா அவர் எழுதல சரியா சரி இந்த இந்த வசனத்தை நம்ம எப்படி அதாவது பஸ்கா பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இஸ்ரேல் தேச மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் வண்ணமாக கர்த்தர் அவங்களுக்கு சொன்னது அப்ப அது என்ன அவர்கள் நினைவு கூறுவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க அதை கொண்டாடினாங்க என்ன அவங்க பின்னாடி திரும்பி பார்த்து கர்த்தர் நம்ம எவ்வளவாய் விடுதலை செய்தார் நம்ம எப்படி அடிமைத்தனத்துல ஒன்றுமில்லாம இருந்தோம் நம்மளை எப்படி கர்த்தர் விடுதலை செய்தார் என்று சொல்லக்கூடியதாய் அவர்கள் சொல்ல அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் சரி இப்ப நீங்க வந்து உங்களுடைய பஸ்காவை எப்படி கொண்டாடுறீங்க அண்ணா எனக்கு எங்கனை பஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா உங்களை பாவத்துல இருந்தோம் சாபத்துல இருந்தோம் மரணத்துல இருந்தோம் அழிவுல இருந்தும் மீட்டெடுத்து உங்களுக்கு ஜீவனம் கொடுத்து உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய தேவாலயம் அந்த பூமியில வச்சிருக்கிறாரே அதை கொண்டாடக்கூடிய வண்ணமா நீங்க இருக்கிறீங்களா சிந்திச்சு பாருங்க அவர்கள் பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்ப என்ன புளிப்பில்லாத என்ன அவங்க எந்த ஒரு உலக பிரகாரமான கரை கூடாது என்ற ஒரு அடையாளமாக ஒரு படங்களாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம எப்படி வாழுகிறோம் என்ன கர்த்தர் மீட்டெடுத்தாரு என்ன ஒரு பரிசுத்தார் என்ன இருக்கிறார் இருந்து சாபத்திலிருந்து இருந்து அழிவுல இருந்து மீட்டெடுத்தாரு அதனால நான் அவருக்கென்று வாழ விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் அதை கொண்டாடக்கூடிய மக்களாய் எப்பொழுதும் கர்த்தரை நினைக்கும் போது ஆண்டவரே என்னை எப்படி விடுதலை செஞ்சீங்க அதனால நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியதா கர்த்தருக்கு ஒரு உகந்த காணிக்கையாய் உங்கள் வாழ்க்கை அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றியும் துதியும் எடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை நாளாகவே இருக்கும் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் பஸ்கா பண்டிகை நாளாக இருக்க நாம் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல மன மகிழ்ச்சியில வாழுவோமா வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்கு காய்நின்றி இதோ அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய விடுதலையை நினைச்சாங்க ஆனா நாங்களோ ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்து மன மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால உங்களுடைய ரட்சிப்பை எப்போதும் அந்த நாங்கள் எங்கள் வாய்களில் துதிகளாய் இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மன்னாவில் சந்திப்போம்